டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே, வணக்கம் தமிழொலியின் மற்றும் ஒரு பகுதியான இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு வளர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். புதுவருடம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே எல்லோரும் சுறுசுறுப்பாக கலகலப்பாக புதுவருடத்தை வரவேற்க தயாராக இருப்பீர்கள். அதே போல மறுபுறத்தே இலங்கையினுடைய பொருளாதார ரீதியிலான பிரச்சனை, அடிப்படை வசதிகளுக்கே மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, ஒருபுறம் கோவிட் தொற்றிலிருந்து இன்னும் மூல முடியாத நிலைமை என பல்வேறு பிரச்சனைகளும் காணப்படுகின்றன. இதற்கு மத்தியில் தான் நாங்கள் புது வருடத்தை வரவேற்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆரம்பத்தில் சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனை தொழில்கள் சிலவற்றை பார்க்கலாம். அந்த வகையில் முக்கியமாக இந்த கோபம் எல்லோருக்கும் இயல்பாக இலகுவில் வந்துவிடக்கூடியது கோபம். எனவே கோபம் குறித்து சுவாமி விவேகானந்தர் இவ்விதம் குறிப்பிடுகின்றார். கோபப்படும் மனிதனால் சிறப்பாக பணியில் ஈடுபட முடியாது. மன்னிக்கும் மனோபாவம் கொண்டவனே தனது பணியில் தீவிரமாக செயற்பட முடியும் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது கோபப்படும் மனிதனால் சிறப்பாக பணிகளை முன்னெடுக்க முடியாது என்பது அவருடைய சிந்தனை துளிகளாக இருக்கின்றது. எனவே இந்த கோபம் குறித்தான நீங்களும் கோபங்களை கட்டுப்படுத்தி பழக வேண்டும், அல்லது கோபத்தினால் எதையும் சாதித்து விட முடியாது என்கின்ற விடயம் தான் இங்கே மேலோங்குகின்றது. எனவே அந்த சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சியில் வளமை போலவே இன்றும் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நிகழ்ச்சிக்கு நெஸ்டமோட் அனுசரணையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரம் ஜால்குடா நாட்டிலிருந்து முடிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது உங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் நாங்கள் முதலில் தலைப்பு செய்திகள் மீது உங்கள் பார்வை செலுத்தலாம். ஈழநாடு பத்திரிகையுடைய பிரதான செய்திவாறு காணப்படுகின்றது. காதி நீதிமன்றத்தை இல்லாமல் செய்யவும் ஞானசாரரின் அணியினரிடம் முஸ்லீம் ஒருவரை கோரிக்கை என்பதாக காணப்படுகின்றது இன்றைய ஈழநாடு பத்திரிகையுடைய பிரதான செய்தி. அதேபோல உதயம் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் குடும்ப ஆட்சிக்கு விரைவில் முடிவு, மக்கள் மனதில் எரிகின்றது நெருப்பு, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி உதயம் பத்திரிகை. அதேபோல விளம்பரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பங்குரோத்து நிலையை நோக்கி இலங்கை, பல தசாப்தங்களுக்கு மீள முடியாது, பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ஆதங்கம் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது விளம்பரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி. யாழ் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் பருத்தித்துறை துறைமுக அபிவிருத்தி திட்டத்தை செய்வது யார், இந்தியா சீனா இடையே யாழ்ப்பாணத்தில் போட்டி என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி. தொடர்ந்து நாங்கள் நின்று கொள்வதற்கின்ற ஈழநாடு பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். அதன் முதல் பக்க முக்கிய செய்திகள் மீது உங்கள் பார்வை செலுத்தலாம். பிரதான செய்தி, காதி நீதிமன்றத்தை இல்லாமல் செய்யவும் ஞானசாரரின் அணியினரிடம் முஸ்லீம் ஒருவரை கோரிக்கை என்பதாக இருக்கின்றது அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். காதி நீதிமன்றத்தை இல்லாது ஒழிப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் பதிவாளரான முகமது சுபைல் என்பவர் ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கான ஜனாதிபதி சேலனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முஸ்லீம் பெண்களுக்கு நீண்ட காலமாக இழைக்கப்பட்டு வரும் அநியாயத்தை கருத்தில் கொண்டேதான் இந்த வேண்டுகோளை முன்வைப்பதாக முகமது சுபாயிட் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி சீலனியின் மக்கள் கருத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கை கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அங்கு வந்தவரால் தனிப்பட்ட ரீதியில் தனது கருத்துக்களை முன்வைப்பதற்காகவே தான் இங்கு வந்துள்ளதாக தெரிவித்த சுபாயிர், நீதிமன்ற துறையில் தனக்கு 40 வருட கால சேவையின் போது கண்ட வருந்தத்தக்க அனுபவங்களை நினைவில் கொண்டு இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக கூறினார். பல்வேறு தன்னார்வ அமைப்புகள், வெவ்வேறு இனக்குழுக்கள், தொழில்துறையினர் அமைப்புகள் உள்ளிட்ட சாதாரண பொதுமக்களும் இங்கு வருகை தந்து செயலணி முன்னாள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைத்தனர். முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் மற்றும் பலதார மனம் போன்றே மதத்தை பல பகுதிகளாக பிரித்து கொண்டு அமைப்புகளை நிறுவுதல் போன்ற நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி செயலணியில் முன் சுபைர் சுட்டிக்காட்டினார். காதி நீதிமன்றங்களில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீதி இல்லாத காதி ஒருவர் முன்னிலையிலேயே வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. அந்த காதியால் சட்டத்துக்கு உட்பட்ட ஆவணங்கள் மற்றும் அவ்வாறில்லாத ஆவணங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதனால் சரியான புரிதலுடன் பாரபட்சமின்றியும் சரியான தீர்ப்பை வழங்க முடியாத சந்தர்ப்பங்களை போன்றே நீதிமன்ற தீர்ப்புகள் அமலாக்கப்படாத பல சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன. இதனால் இந்த நீதிமன்ற முறையை இல்லாதொழிப்பதனால் பராமரிப்பு வழக்குகளின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் பெற்றோருக்கும் நியாயத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளதென்றும் முகமது சுபைர் அவர்கள் எடுத்துரைத்தார். முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் மூலம் சக்தி வாய்ந்த சமூகம் மற்றும் சட்ட ரீதியாக
சட்ட அநீதிகள் நடைபெறுகின்றன என்றும் எடுத்துக்காட்டிய சுபைர் அவர்கள் தற்போது காதி நீதிமன்றங்களுக்கு பராமரிப்பு வழக்குகளை நீதிமன்றங்கள் ஊடாகவும் விவாகரத்துக்கான மாவட்ட நீதிமன்றங்கள் ஊடாகவும் நியாயமாகவும் பாரபட்சம் ஒன்றையும் தீர்த்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பலதார மனம் செய்வதற்கான அனுமதியையும் இல்லாதொழிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட சுபைர் அதற்கான காரணங்களை குர்ஆன் வசனங்களை முன்வைத்து விளக்கினார். மதம் பிரிக்கப்படக்கூடாது என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது என தெரிவித்த சுபைர் அதற்கான வாய்ப்புகளை அனுமதிப்பதானது பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் உருவாக வழிவகுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நேற்று ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது காதி நீதிமன்றத்தை இல்லாமல் செய்யவும் ஞானசாரரின் அணியினிடம் முஸ்லீம் ஒருவரே கோரிக்கை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் இன்றைய ஈழநாடு பத்திரிகை முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய இனிய செய்திகளாக ஜனவரி 24 முதல் மின்வெட்டு எரிபொருள் கொள்வனவுக்கு இலங்கை மின்சார சபையிடம் நிதி இல்லை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கான எரிபொருளை வாங்குவதற்கு டொலர் கிடைக்காது விடில் 2022 ஆண்டில் மிகப்பெரும் மின்சார பற்றாக்குறை ஏற்படும் என்று இலங்கை மின்சார சபை எச்சரித்துள்ளது. மின்சார சபையின் பொது முகாமையாளர் MR ரணதுங்க இது தொடர்பில் கூறுகையில் ஜனவரி 24 திகதி வரையில் எரிபொருள் இருப்பு தொடர்பில் மின்சார சபைக்கு பிரச்சனை இல்லை, ஆனாலும் பெட்ரோலிய கூட்டு தாமதத்துக்கான கொடுப்பனவுகளை வழங்க முடியாதபடி என்ன மின்சார உற்பத்தியில் பெரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். மின்சார சபை கடந்த சில வாரங்களாக பல செயலிழப்பு சம்பவங்களுடன் போராடுகின்றது. இதனால் மின்சார துண்டிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே மின்சார சபைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யவும் கடன் கடிதங்களை திறக்கவும் முன்வந்தது. ஆனால் மேலதிக கடன்கள் வழங்க முடியாது என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்குள் மின்சார சபை 9,100 கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளது. இதில் 5,000 கோடி ரூபாய் துறை சேரியாலும் சேமிக்கப்பட்ட நிதியாலும் அடைக்கப்பட்டன. இதன் பின்னரும் கடன் சுமை அதிகரித்துள்ளது. எனவே மின்சார சபைக்கு எரிபொருளை கடனாக வழங்க வேண்டுமாயின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு கடன்களை பெறும் நிலை இருக்க வேண்டும். எனினும் தற்போதைய சூழலில் அது சாத்தியமற்றது என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது ஜனவரி 24 முதல் மின்வெட்டு எரிபொருள் கொள்வனவுக்கு இலங்கை மின்சார சபையிடம் நிதி இல்லை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் தரித்தவரின் மீது மரம் விழுந்து மாகிய பட்டியில் ஒருவர் பலி என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. 4 பேர் சேர்ந்து மரம் ஒன்றை தரித்த போது அது திடீரென்று விழுந்ததில் ஒருவர் அதன் கீழ் சிக்கி மரணமானார். அளவட்டி மாகிய பட்டியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் தெல்லிப்பளை சூலாம்பதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான எட்வர்ட் மதிவண்ணன் வயது 41 என்பவரை உயிரிழந்துள்ளார். தொழிலின் நிமித்தம் இவர் வேறு 3 பேருடன் சேர்ந்து மரத்தை தரித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மனம் தரித்தவர்களில் ஒருவரின் மீது விழுந்தது. இதில் படுகாயமடைந்தவரை உடனடியாக மீட்டு தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர். அங்கிருந்து அவர் மேலதிக சிகிச்சைக்காக ஜல்போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போதும் நேற்று முன்தினம் இரவு 8 மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமானார். மரண விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. தெல்லிப்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது தரித்தவரின் மீது மரம் விழுந்து மாகிய பட்டியில் ஒருவர் பலி என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் அரசின் முட்டாள்தனத்தினால் திருமண சுதந்திரம் பாதிப்பு முன்னாள் சபாநாயகருக்கு காட்டம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கை பிரஜை ஒருவர் வெளிநாட்டவரை திருமணம் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என பதிவாளர் நாயகம் விடுத்துள்ள சுற்றறிக்கை நாட்டு பிரஜைகளின் சுதந்திரத்தை பாதிக்கும் அரசின் முட்டாள்தனமான நடவடிக்கை என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஏசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாகரிகமான அரசிடமிருந்து இப்படி ஒரு விடயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இத்தகைய ஒழுக்கக்கேடான கட்டுப்பாடுகள் சர்வாதிகார ஆட்சிகளில் மட்டுமே காண முடியும். இது அரசமைப்பின் மூலம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை அப்பட்டமாகும் ஒரு நடவடிக்கையாகும். வெளிநாட்டினரை அரசில் சேர்ப்பதற்காக நாட்டின் அரசமைப்பை கூட திருத்தியமைக்கும் வகையில் தமது அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்திய ஆட்சியாளர்களின் இந்த முடிவு நெறிமுறை அற்றதாகும். எனவே வெளியுலகில் இலங்கையை கேலி கூத்தாக்க வேண்டாம் என்று உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுகின்றேன் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது அரசின் முட்டாள்தனத்தால் திருமண சுதந்திரம் பாதிப்பு முன்னாள் சபாநாயகர் கரு காட்டம் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல வெளிநாட்டு பிரஜைகளை திருமணம் செய்ய கட்டுப்பாடு மனித உரிமைகள் குழுவில் முறைப்பாடு என்பதாகவும் மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது.
வெளிநாட்டு பிரஜைகள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் இலங்கை பிரஜைகளை திருமணம் செய்யும்போது பாதுகாப்பு அமைச்சின் முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற இறுக்கமான கட்டுப்பாட்டை அரசாங்கம் கொண்டு வந்திருப்பதை எதிர்த்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி திஷ்யா பெரகுட இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கையில் வெளிநாட்டு பிரஜையின் திருமணத்தை பதிவு செய்வதற்கு சில முன் நிபந்தனைகளை விதிக்க பதிவாளர் நாயக திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளியான செய்திகளை அடுத்து இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனது பிள்ளைகளும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் ஒரு நாள் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் போது அதற்கு பாதுகாப்பு செயலாளரிடம் அனுமதி கேட்பதை நாம் விரும்பவில்லை. அவர்கள் விரும்பும் யாரையும் திருமணம் செய்து கொள்ள என் அனுமதி கூட தேவையில்லை. தாங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் ஏன் வேறு சிலரிடம் அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் சட்டத்தரணி திஷ்யா பெரகுட கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய முன் நிபந்தனைகள் சட்டவிரோதமானவை, சட்டத்துக்கு புறம்பானவை, பகுத்தறிவற்றவை, நியாயமற்றவை, அத்துடன் அரசமைப்புக்கு முரணானது என்று குறிப்பிடப்பட்ட அவர் இந்த முறைப்பாட்டை முன்னுரிமையின் அடிப்படையில் விசாரிக்குமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவை கோரியுள்ளார். 2022 ஜனவரி 1 தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளிநாட்டு பிரஜைகளுக்கான திருமண விவகாரம் குறித்த சுற்றறிக்கை அமுலாகும் என்று கூறப்படும் நிலையில் அதனை அமல்படுத்த வேண்டாம் என பதிவாளர் நாயகத்துக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு கட்டளையிட வேண்டும் எனவும் திஷ்ய பேரகுட முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். 2022 ஜனவரி 1 தேதி முதல் வெளிநாட்டு பிரஜா உரிமையுடைய ஒருவர் இலங்கை பிரஜை ஒருவரை திருமணம் செய்வதாயின் தாம் பதியும் நாட்டிலிருந்து தாம் குற்ற சம்பவம் எதனுடனும் தொடர்புடையவர் அல்லாதவர் என அந்நாட்டின் பாதுகாப்பு பிரிவிடமிருந்து உரிய சான்றிதழ் பெற்று வந்து இலங்கைக்கு வழங்கி அனுமதி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அந்த செய்தியானது வெளிநாட்டு பிரஜைகளை திருமணம் செய்ய கட்டுப்பாடு மனித உரிமைகள் குழுவில் முறைப்பாடு என்பதாக காணப்படுகின்றது. கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. இன்றைய உள்நாடு பத்திரிகையில் போர்க்குற்றங்களுடன் தொடர்பு இன்னோர் இராணுவ அதிகாரிக்கும் அமெரிக்கா செல்ல அனுமதி மறுப்பு என்பதாக காணப்படுகின்றது. இலங்கையின் இன்னமோர் இராணுவ அதிகாரிக்கும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா புறப்பட அவர் சிங்கப்பூரிலிருந்து பயணத்தை தொடர முடியாது கொழும்பு திரும்பியுள்ளார். 2009 முதல் 2011 வரை மலேசியாவுக்கு அனுப்பிரதி உயர்ஸ்தானிகரான மேஜர் ஜெனரல் உதய பிரேரா குடும்பத்தினருடன் அமெரிக்கா செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அவரை யுத்த குற்ற சந்தேக நபர் என அமெரிக்கா அடையாளப்படுத்தியுள்ளது எனவும் அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 தேதி உதய பிரேரா தனது குடும்பத்தினருடன் அமெரிக்கா செல்வதற்காக கொழும்பிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் விமானத்தில் பயணிப்பதற்காக குடியிருப்பு பகுதிக்கு சென்ற வேளை அவருக்கு அமெரிக்காவின் தீர்மானம் குறித்து தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ஊடகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பணியாளர்கள் அமெரிக்காவிலிருந்து தங்களுக்கு அது குறித்த செய்தி கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உதய பிரேரா பயணத்தை இரத்து செய்துள்ளார். ஆனால் அவரின் குடும்பத்தவர்கள் அமெரிக்கா சென்றுள்ளனர். ஏற்கனவே இராணுவ தளபதி சவீந்தர சில்வா மிருசுவில் எண்மர் படுகொலையாளியான சுனில் ரத்நாயக்க 11 பேர் கடத்தல் வழக்கின் சந்தேக நபரான கடற்படை சிப்பாய் சந்தன ஹெட்டியாராஜி ஆகியோருக்கும் அமெரிக்காவுக்குள் நுழைய ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது போர்க்குற்றங்களுடன் தொடர்பு இன்னொரு இராணுவ அதிகாரிக்கும் அமெரிக்கா செல்ல அனுமதி மறுப்பு என்பதாக காணப்படுகின்றது. மற்றொரு செய்தி, திருகோணமலை எண்ணெய் குதம் இந்தியாவுடன் ஒரு மாதத்தில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்பதாக காணப்படுகின்றது. திருகோணமலை எண்ணெய் குதங்களை புனரமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவுடன் ஒரு மாத காலத்துக்குள் இலங்கை கையெழுத்திடும் என்று தெரிவிக்கப்பட்டது. பல தசாப்த கால சர்ச்சையாக இருந்த திருகோணமலை எண்ணெய் குதம் விவகாரம் இந்தியாவின் ஒரு வருட கால கடும் அழுத்தத்துக்கு பின்னர் சாத்தியமாகியிருப்பதாக இந்தியாவின் பிரபல நாளிதழான தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. நாம் 16 மாதங்களாக இது குறித்து பேச்சு நடத்தினோம். இப்போது இந்தியாவுடனான திருகோணமலை திட்டத்தின் விதிமுறைகளை இறுதி செய்ய நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கின்றோம். ஒரு மாதத்தில் கைச்சாத்திடுவோம் என்று நம்புகின்றோம் என்று எரிசக்தி வல அமைச்சர் உதய கமன்பில அந்த நாளிதழுக்கு தெரிவித்துள்ளார். இதற்காக ரிங்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட் என்ற நிறுவனத்தை உருவாக்கவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தான் உத்தரவிட்டுள்ளார் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் உறுதிமொழி எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். திருகோணமலையில் 2 உலக மாயா யுத்தத்தின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் 100 எண்ணெய் குதங்களை அமைத்தனர். அவை ஒவ்வொன்றும் 12,000 கிலோ லீட்டர் கனவளவு எரிபொருளை சேமிக்க வல்லவை. இவற்றில் 15 குதங்கள் தற்போது இந்தியாவின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பராமரித்து வருகின்றது. ஏனைய 85 குதங்களும்
புதுப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளன. இதற்காக பல கோடி டாலர்கள் தேவை. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் ஆளும் கட்சியுடன் இந்தியா நடத்திய 16 மாத பேச்சின் உச்சத்தையும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கைச்சாத்தான முன்மொழிவுகளுக்கு வடிவம் கொடுப்பதாகவும் இருக்கும். திருவோணமலை எண்ணெய் குதங்கள் மறுசீரமைத்து இயக்கும் பணி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அதில் கூறப்பட்ட போதிலும் அது சாத்தியமாக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது, திருமலை எண்ணெய் குதம் இந்தியாவுடன் ஒரு மாதத்தில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது, சுபாஷ் சந்திரபோஸின் படைகளுக்கு நிகரானவர்கள் விடுதலை புலிகள் என்பதாக காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் என்பவர்கள் சிங்கள ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தமிழரின் விடுதலைக்காக போராடிய தமிழ் இளைஞர்களின் ஒரு விடுதலை இயக்கத்தினர். பிரிட்டிஷாரை எதிர்த்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சேனை அணியை போன்றவர்கள் என போலீசாருக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன். திட்டமிட்டு தமிழ் மக்களின் பூர்வீக இடங்களில் வடக்கு கிழக்குக்கு அப்பால் வெளியிடங்களில் இருந்து மக்களை கொண்டு வந்து குடியேற்றியிருக்காவிட்டால் சிங்களம் மட்டம் சட்டத்தை இயற்றியிருக்காவிட்டால் உயர்கல்வியில் சமநிலைப்படுத்தல் என்ற ஒரு கொள்கையை புகுத்தி இருக்காவிட்டால் 1958 1983 வேறு வேறு கட்டங்களில் வெறித்தனமான கழகங்களை தமிழர்களுக்கு எதிராக ஏற்படுத்தி குழந்தைகள் இளையவர்கள் வயோதிபர்கள் என்று பார்க்காது முரட்டுத்தனமாக அவர்களை கொன்று குவித்ததுமல்லாமல் பெண்களை வன்புணர்ச்சிக்குட்படுத்தாது இருந்திருந்தால் யாழ் நூலகத்தை எரிக்காது இருந்திருந்தால் வடக்கு கிழக்கை இராணுவம் மயமாக்காது இருந்திருந்தால் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தியிருக்க மாட்டார்கள். கெப்படிப்புல திசாவை என்பவர் பிரித்தானியர்களால் பயங்கரவாதி குற்றவாளி என்று அடையாளப்படுத்த இம் நாட்டு மக்களால் விடுதலை வீரர் என்றும் தீரன் என்றும் அழைக்கப்பட்டு போற்றப்பட்டார். தொடர்ந்து வந்த இலங்கை அரசாங்கங்களின் இரக்கமற்ற குரூரமான நடவடிக்கைகளை எதிர்த்து போராடிய விடுதலை வீரர்களே விடுதலை புலிகள். உண்மையில் பயங்கரவாதிகள் என்ற பதம் இலங்கை அரச படையினருக்கே பொருந்தும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று அடையாளப்படுத்த மாட்டார்கள். அரசாங்கங்களும் ஒரு சில சிங்கள மக்களும் தான் அவ்வாறு அவர்களை அடையாளம் காட்டுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் சி வி விக்னேஸ்வரனிடம் போலீசார் கடந்த 22ஆம் தேதி வாக்குமூலம் பெற்றிருந்தனர். அது தொடர்பான அறிக்கையை அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தனது வாக்குமூலத்தில் மகாவம்சம் ஒரு கட்டுக்கதை என்றும் தமிழ் மொழியே இலங்கையின் ஆதி மூலம் என்றும் முள்ளிவாய்க்காலில் 100,000 பேர் அரச படையினரால் கொல்லப்பட்டனர் என்றும் கூறியமை தொடர்பில் தனது விளக்கங்களை அளித்தார். அத்துடன் சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமே உண்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வர முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது, சுபாஷ் சந்திரபோஸின் படைகளுக்கு நிகரானவர்கள் விடுதலை புலிகள் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் சீமெந்து எரிபொருளை ஏற்றி வர ரயில் நிலைய அதிபர்கள் மறுப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்துடனான பேச்சு தோல்வியில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து சீமெந்து எரிபொருளை ஏற்றி வர நடவடிக்கையிலிருந்து விலகுவதாக புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. முன்னதாக பொதிகளை பொறுப்பேற்றல் மற்றும் பயணச்சீட்டுக்களை விநியோகித்தல் முதலான செயற்பாடுகளில் இருந்து விலக புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. புகையிரத திணைக்கள பொது முகாமையாளருடன் நேற்றிடம் பெற்ற பேச்சுக்கள் தோல்வியில் முடிவடைந்தமையினால் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. புகையிரத சமிக்ஞை முறையில் நிலவும் குறைபாடுகள் திருத்தப்படல் மற்றும் தொடர்ந்து பயணக்கால அட்டவணையை மீளமைத்தல் உள்ளிட்ட 25 கோரிக்கைகளை முன்னிறுத்தி புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது சீமெந்து எரிபொருளை ஏற்றிவர ரயில் நிலைய அதிபர்கள் மறுப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதே போல இசை கச்சேரிகள் நடத்த அனுமதி என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. சுகாதார வழிகாட்டுதல்களின்படி திறந்தவழி இசை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி வழங்குமாறு மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்தவழி இசை நிகழ்ச்சிகளை நடத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல்
அதிகாலை 1 மணி வரையும் ஞாயிறு மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரையும் அனுமதி அளிக்க போலீஸ் அதிபர் பணித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது இசை கச்சேரிகளை நடத்த அனுமதி என்பதாக காணப்படுகின்றது. அதே போல மற்றொரு செய்தியாக ஓயல் பரீட்சை விண்ணப்ப முடிவு ஜனவரி 20 என்பதாக காணப்படுகின்றது. 2021 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஜனவரி 20 முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பரீட்சார்த்திகள் விண்ணப்ப படிவங்களை கல்வி அமைச்சின் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். விண்ணப்ப படிவங்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் மாதிரிகளை www.doeneets.lk என்ற இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது. அதேபோல தொற்றால் மேலும் 17 பேர் மரணம் என்பதான செய்தியும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் மேலும் 17 பேர் கொரோனா தொற்றால் மரணித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 11 ஆண்களும் 6 பெண்களும் அடங்குகின்றனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன என்று அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 14901 அதிகரித்துள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். எனவே இந்த கொரோனா தொற்று இப்பொழுது 15,000 மரணங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது அந்த செய்தி அவ்வாறு காணப்படுகின்றது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக் கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் அடுத்ததாக நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய உதயம் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிரதான தலைப்பு செய்தி வர காணப்படுகின்றது. குடும்ப ஆட்சிக்கு விரைவில் முடிவு, மக்கள் மனதில் எரிகின்றது நெருப்பு, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. நாட்டு மக்கள் வறுமையில் உழல்கின்றனர். மக்களின் அடுப்பில் நெருப்பு எரிவதற்கு பதிலாக மனதில் தான் நெருப்பு எரிகின்றது. இவற்றுக்கு காரணமான ராஜபக்சக்களின் குடும்ப ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து தயாரிக்கப்பட்ட குடும்ப ஆட்சி நாட்டை அளிக்கும் என்ற துண்டு பிரசுரத்தை அம்பலாந்தோட்டை பகுதியில் நேற்று விநியோகம் செய்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் நெருப்புக்கு பதிலாக நெருப்பால் எரிகின்றார்கள். அது மட்டுமின்றி இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் டொலர் மாஃபியாவின் கைப்பாவை அவர் நாட்டின் அனைத்து பிரஜைகளுடனும் ஏற்றுமதியாளர்களுடனும் விளையாடி கொண்டிருக்கின்றார். அவர் மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்த நபரொருவர் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். பொருளாதார சீரழிவின் பிரதான சூத்திரதாரி அவரே. எனினும் நாட்டின் பொருளாதாரத்தை அளித்த குற்றத்துக்காக பொறுப்பிலிருந்து அவர்களை விடுவிக்க முடியாது. அது மட்டுமின்றி நாட்டுக்கு இந்தளவு சாபத்தை கொண்டு வந்த அமைச்சர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று மேலும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது, குடும்ப ஆட்சிக்கு விரைவில் முடிவு, மக்கள் மனதில் எரிகின்றது நெருப்பு, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல போராட்டம் விரிவடைகின்றது என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய உதயம் பத்திரிகை முதல் பக்கத்தில், ரயில்வே திணைக்கள பொது முகாமையாளருடன் இடம்பெற்ற நேற்றைய பேச்சு தோல்வியடைந்தமையினால் ரயில் போக்குவரத்து சேவையில் முன்னெடுக்கப்படும் எரிபொருள் விநியோகம், பிரிமா விநியோகம், ஹொல்சிம் நிறுவனத்துக்கான சுண்ணாம்பு விநியோகம் ஆகிய சேவைகளிலிருந்து விலகியுள்ளோம் என்று ரயில்வே நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார். மருதானையில் உள்ள ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை பொது பயணிகளை நெருக்கடிக்குள்ளாக்காத வகையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் பதவி உயர்வு, இடமாற்றம், சேவையில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 23 தொடக்கம் ரயில் பொதி விநியோக சேவை, சாதாரண ரயில் பயணச்சீட்டு விநியோகம் ஆகிய சேவைகளிலிருந்து அவர்கள் விலகியுள்ளார்கள். ரயில்வே திணைக்கள மட்டத்தில் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். நியாயமற்ற கோரிக்கையை முன்வைத்து ஏற்கனவே நஷ்டமடைந்துள்ள இலங்கை ரயில் திணைக்களத்தை மேலும் நட்டமடைய செய்வதே அவர்களின் பிரதான நோக்கமாக உள்ளது என்று ரயில்வே திணைக்கள பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது போராட்டம் விரிவடைகின்றது என்பதாக காணப்படுகின்றது. ரயில்வே திணைக்கள ஊழியர்களுடைய இந்த போராட்டம் இவ்வாறாக இருக்கின்றது. அதேபோல பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியதற்கு திருமண சுற்றறிக்கைக்கு எதிராக ஆணைக்குழுவில் முறைப்பாடு என்பதாக காணப்படுகின்றது, முறையீடு என்பதாக காணப்படுகின்றது. இலங்கையில்
உள்ளவர்களை வெளிநாட்டு பிரஜைகள் திருமணம் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி தேவை என்ற புதிய அரசாங்க விதிமுறை தொடர்பாக சட்டத்தரணி திஷ்ய பெரகுட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே இன்றைய இளநாடு பத்திரிகையில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதே போல மற்றொரு செய்தி, விக்கிரகங்கள் திருட்டு மூவர் தலைமறைவு, கைதான இருவருக்கு விளக்கம் அறிகள் என்பதாகவும் உதயம் பத்திரிகையில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள கோவில்களில் விக்கிரகங்களை கடத்தி விற்பனை செய்து வந்தனர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரையும் எதிர்வரும் 5ஆம் தேதி விளக்கமறியில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. பலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் உள்ள கோவில்களில் இருந்த பிள்ளையார் உள்ளிட்ட இந்து கடவுளர்களின் விக்கிரகங்களை கடத்தி கொழும்பில் விற்பனை செய்து வந்த குற்றச்சாட்டில் கீரிமலை நல்லிணக்கபுரம் மற்றும் புத்தூர் நவகிரி பகுதிகளைச் சேர்ந்த இருவர் கடந்த 24ஆம் தேதி காங்கேசன்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அச்சுவெளி, பலாலி, தெளிப்பலை, மாணிப்பாய், சுண்ணாகம், இளவாலை, காங்கேசன்துறை ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களில் விக்கிரகங்கள் திருடப்பட்டுள்ளன. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த 9ஆம் தேதி தொடக்கம் 23ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்புக்கு கடத்தி விற்பனை செய்யப்பட்ட விக்கிரகங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கொழும்புக்கு விரைந்த போலீஸ் குழுவினர் அங்கு விற்பனை செய்யப்பட்ட 20 சிலைகளை கடந்த 25ஆம் தேதி மீட்டு வந்தனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் மல்லாகம் நீதவானிடம் நேற்று முதலம் உட்படுத்தப்பட்டனர். அதன்போது அவர்களை எதிர்வரும் 5ஆம் தேதி வரையில் விளக்கமறியில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை குறித்த விக்கிரகங்கள் திருடப்பட்டமைக்கும் கடற்படை புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒருவருக்கும் இராணுவ சிப்பாய்கள் இருவருக்கும் தொடர்புள்ளது என்றும் போலீசார் கூறியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த விக்கிரகங்கள் திருடப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் உள்ளிட்ட மூவர் தலைமறைவாகியுள்ளனர். அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது விக்கிரகங்கள் திருட்டு மூவர் தலைமறைவு, கைதான இருவருக்கு மறியல் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல இன்றைய உதயபத்திரிகை முதல் பக்கத்தில் இன்னொரு படை அதிகாரிக்கும் அமெரிக்கா போட்டது தடை என்பதாக காணப்படுகின்றது. அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு இலங்கையின் மற்றொரு இராணுவ அதிகாரிக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக த ஐலண்ட் தெரிவித்துள்ளது. 2009 தொடக்கம் 2011 வரை மலேசியாவுக்கான பிரதி உயர்ஸ்தானிகராக பணிபுரிந்த மேயர் ஜெனரல் உதய பெரிராவுக்கும் அவரது குடும்பத்தினருக்குமே தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது தொடர்பான செய்தியையும் நாங்கள் ஏற்கனவே இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். பதவி விலகினார் ஜெயசுந்தர, புதிய செயலாளராக காமினி செனரத் என்பதாக கேள்விக்குறியுடன் மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் செயலாளர் பி வி ஜெயசுந்தரவின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஏற்றுக்கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி தற்போது பிரதமரின் செயலாளராக உள்ள காமினி செனரத் ஜனாதிபதியின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார் எனவும் செய்தி வெளியாகியுள்ளது. அரசு தலைவரின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட உள்ள காமினி செனரத் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்தில் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளராகவும் பிரதம அதிகாரியாகவும் கடமையாற்றியவர். இலங்கை நிர்வாக சபையில் அனுபவம் வாய்ந்த அதிகாரி என்றும் மதிக்கப்படுகின்றார். இதேவேளை பி வி ஜெயசுந்தரவின் நடவடிக்கைகள் அண்மைய நாட்களில் அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த அமைச்சர்களால் விமர்சிக்கப்பட்டன. குறிப்பாக அமைச்சர் சமல் ராஜபக்சவை பி வி ஜெயசுந்தர கடுமையாக விமர்சித்திருந்தார். தற்போதைய கைத்தொழில் அமைச்சர் பிமல் வீரவன்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பி வி ஜெயசுந்தரவை பொருளாதார கொலையாளியாக அடையாளப்படுத்தியிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் செயலர் மாற்றம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது பதவி விலகினார் ஜெயசுந்தர, புதிய செயலாளராக காமினி செனரத் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதே போல சாதாரண தர பரீட்சைக்கு 20க்கு முன்னர் விண்ணப்பிக்க என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது என்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது. இது தொடர்பிலான செய்தியை நாங்கள் ஏற்கனவே இளநாடு பத்திரிகையில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். மற்றொரு செய்தி, கௌதாரி முனை கொலை, பெண் உட்பட மூவர் கைது என்பதாக காணப்படுகின்றது. பூநகரி கௌதாரி முனை பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் குருநகர் பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்களில் 28 வயதுடைய பெண் ஒருவரும் அடங்குகின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற இருவரும் 54 மற்றும் 34 வயதுடையவர்கள். சம்பவத்துடன் தொடர்புடைய சான்று பொருட்களாக படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் பூநகரி போலீசாரிடம் ஒப்படைக்க யாழ்ப்பாணம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டை பகுதியிலிருந்து கௌதாரி முனை பகுதிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா சென்ற
குழுக்களுக்கிடையில் நடைபெற்ற மோதல் சம்பவத்தில் ஆணைக்கோட்டை சோமசுந்தரம் வீதியைச் சேர்ந்த ரஞ்சன் நுரோஷன் என்ற 22 வயதுடைய இளைஞர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார் என்றும் போலீசார் தெரிவித்திருந்தனர். குறித்த பகுதிக்கு சுற்றுலாவாக 17 பேர் கொண்ட குழு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. எனவே அது கௌதாரி முனை கொலை பெண் உட்பட மூவர் கைது என்பதாக காணப்படுகின்றது. மரம் முறிந்து ஒருவர் சாவு, தெல்லிப்பிள்ளையில் பரிதாபம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மரம் தரித்த போது தவறுதலாக அந்த மரம் விழுந்தபோது ஒருவர் உடல் நசியுண்டு படுகாயங்களுக்கு உள்ளாகி பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருக்கின்ற சிகிச்சை பலனளிக்காது என்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல லேண்ட்மாஸ்டர் சில்லில் சிக்கியவர் பரிதாப பலி என்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய உதய பத்திரிகை முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கின்றது. கிடுகு ஏற்றி சென்ற லேண்ட்மாஸ்டரில் சாரதிக்கு அருகாமையில் பயணித்த நபர் தவறி விழுந்தபோது தலையில் சில்லு ஏறியதால் அவர் உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்தனர். சில்லு ஏறியதால் ஆபத்தான நிலையில் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போதும் சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் மிருசுவில் தவசிக்குளம் பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்றது. சம்பவத்தில் சரசாலை வடக்கு சாவகச்சேரியை சேர்ந்த செல்லத்துறை சுந்தரராஜா வயது 58 என்பவரே உயிரிழந்தவராவர். வாகனத்தை செலுத்தி சென்ற சரசாலை தெற்கு சாவகச்சேரியை சேர்ந்த தங்கராசா பிரபாகரன் வயது 55 காயமடைந்த நிலையில் சாவகச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். குடியாமம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது லேண்ட்மாஸ்டர் சில்லில் சிக்கி பரிதாப பலி ஒருவர் என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய உதயம் பத்திரிகை முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. நாங்கள் தொடர்ந்து இன்றைய பலம்புரி பத்திரிகை மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, பங்குரோத்து நிலையை நோக்கி இலங்கை பல தசாப்தங்களுக்கு மீள முடியாது, பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ஆதங்கம் என்பதாக காணப்படுகின்றது. நாடு மீள முடியாத வங்குரோத்து நிலையை நோக்கி பயணிக்கின்றது. இவ்வாறு நிலைமை தொடர்ந்து சென்றால் பல தசாப்தங்களுக்கு அதிலிருந்து மீள முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கண்டி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பௌத்த பீடங்களின் மகாநாயக தீரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு மிகவும் வேகமாக பங்குரோத்து நிலைமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நாடு இவ்வாறு நிதி ரீதியாக பங்குரோத்தை அடைந்தால் பல தசாப்தங்களுக்கு நாடு அதிலிருந்து மீள முடியாது போகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதிலிருந்து தப்பித்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக எதிர்வரும் ஜனவரி மாதம் தான் பொது வேலை திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரச தலைவரிடம் இருக்கும் அதிகாரங்களை பயன்படுத்தி தீர்க்க முடியுமா அல்லது வேறு விதமாக தீர்க்க முடியுமா என்பது குறித்து மிகவும் புத்திசாலித்தனமாக செயற்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த இடத்தில் மிகப்பெரிய பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தின் 148வது சரத்துக்கு அமைய நிதி அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே உள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிதி தொடர்பான நெருக்கடி, இதனால் கட்சிகள் தலைவர்களுக்கான ஆதரவு என்பவற்றுக்கு அப்பால் சிந்தித்து செயற்பட வேண்டியது அனைவருக்கும் உள்ள பொறுப்பாகும் எனவும் சம்பிக்கரணவக்க குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது வங்குரோத்து நிலையை நோக்கி இலங்கை பல தசாப்தங்களுக்கு மீள முடியாது, பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ஆதங்கம் என்பதாக காணப்படுகின்றது. அதே போல குடும்ப ஆட்சி நாட்டை அளிக்கும் சய தீவிர பரப்புரை என்பதாக காணப்படுகின்றது என்னும் ஒரு செய்தி. நாட்டு மக்கள் நெருப்புடன் கூடிய துன்பத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து தயாரிக்கப்பட்ட குடும்ப ஆட்சி நாட்டை அளிக்கும் என்ற துண்டு பிரசுரத்தை அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று விநியோகம் செய்யும் செயற்பாட்டில் ஈடுபட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது தொடர்பிலான செய்தியையும் நாங்கள் இன்று விரிவாக பார்த்திருந்தோம். அதேபோல தை மாதத்திலிருந்து வடக்கு மாகாண மேல் நீதிமன்ற நடவடிக்கை வலமைக்கு என்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய பலமுறை பத்திரிகை முதல் பக்கத்தில் 2022 தை மாதத்திலிருந்து வடக்கு மாகாண மேல் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் வலமை போன்று இடம்பெறும் என யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற பதிவாளர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பில் 2022 தை மாதத்திலிருந்து வடமாகாண மேல் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் யாவும் வலமை போல் இடம்பெறும், அத்துடன்
வழக்குடன் தொடர்புடையோர் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது தை மாதத்திலிருந்து வடக்கு மாகாண மேல் நீதிமன்ற நடவடிக்கை வளமைக்கு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் கொடிகாம மெரிசுவிலில் லேண்ட் மாஸ்டரிலிருந்து தவறி விழுந்தவர் மரணம் என்பதான செய்தி, அதேபோல் தெல்லிப்பளையில் மரம் விழுந்ததில் குடும்பஸ்தர் பலி என்பதான செய்தி ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதேபோல் மேலும் ஒரு இராணுவ அதிகாரிக்கு அமெரிக்காவுக்கு நுழைய தடை, அதேபோல் பிபி ஜெயசுந்தரவின் பதவி விலகலை ஏற்றார் ஜனாதிபதி என்கின்ற செய்திகள் கூட நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த செய்தி. அது மட்டுமில்லாமல் சிலைகளை கடத்தியவர்கள் ஜனவரி 5 வரை மறியலில், 20 தெய்வ விக்கிரகங்கள் மீட்பு என்கின்ற செய்தி கூட இன்றைய உதயன் பத்திரிகையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதேபோல் கடன் கொடுத்த நாடுகளின் வசமாகும் நாட்டின் முக்கிய நிலப்பரப்புகள், ஐதேகா எச்சரிக்கை என்பதான ஒரு செய்தியும் இன்றைய விளம்பரை பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது. நைஜீரியாவிலிருந்து கடன் அடிப்படையில் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்ய உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த கடனை மீள செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டால் நாட்டில் உள்ள முக்கிய நிலப்பரப்புகளை நைஜீரியாவுக்கு விற்க வேண்டி ஏற்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் இதே நிலைமை தொடருமாயின் கடன் பெற்ற அனைத்து நாடுகளுக்கும் இலங்கையில் உள்ள நிலப்பரப்புகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படும். நாட்டில் தற்பொழுது காணப்படும் டொலர் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச தொடர்புகள் உள்ள ஒருவரால் மாத்திரமே முடியும். இலங்கையில் அவ்வாறு சர்வதேச தொடர்புகள் காணப்படும் ஒரே ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மாத்திரமே ஆவார். எனவே ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தினால் மாத்திரமே தற்போதுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீகோத்தாவில் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது கடன் கொடுத்த நாடுகளின் வசமாகும் நாட்டின் முக்கிய நிலப்பரப்புகள், ஐதேகா எச்சரிக்கை என்பதாக ருவான் விஜயவர்த்தனவனுடைய செய்தியாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் ஜேவிபியினுடைய கூட்டணிக்கு ஆளுந்தரப்பு பேச்சு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஜேவிபியுடன் கூட்டணிக்கு ஆளுந்தரப்பு பேச்சு என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க ஆளுந்தரப்பை சேர்ந்த சிலர் பேச்சு நடத்தி வருகின்றனர். இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நலிந்த ஜேஸ்திச தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தி கூட்டணியுடன் விமல் வீரமணச மற்றும் குமார் குணரட்னம் ஆகியோர் இணைய முடியும். எனினும் தேசிய மக்கள் சக்தி முன்வைக்கும் நிபந்தனைகளுக்கு இணங்குவார்கள் என்றால் அவர்களை கூட்டணியில் இணைத்து புதிய அரசை அமைக்கும் போராட்டத்தில் இணைந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே ஜேதிஸ் இவ்வாறு குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது ஜேபிபியுடன் கூட்டணிக்கு ஆளும் தரப்பு பேச்சு என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய பலமுறை பத்திரிகையை முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. எனவே இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். நிறைவாக இன்று வெளிவந்திருக்கக்கூடிய ஜாழ் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிரதான செய்தி வாறு காணப்படுகின்றது. பருத்தித்துறை துறைமுக அபிவிருத்தி திட்டத்தை செய்வது யார், இந்தியா சீனா இடையே யாழ்ப்பாணத்தில் போட்டி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி திட்டத்தை பொறுப்பேற்று முன்னெடுப்பது தொடர்பில் இந்தியா சீனா இடையே போட்டி நிலை உருவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கம் இணைந்த நிதி உதவியுடன் பருத்தித்துறை துறைமுக திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. கொழும்பு துறைமுக திட்டத்துக்கு நிகராக வடக்கு மாகாணத்தில் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் பொருட்டு பாரிய நிதி முதலீட்டில் இந்த மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான வரைபடமும் தயாரிக்கப்பட்டது. இந்த துறைமுக திட்டம் மூலம் வடக்கு மாகாணத்தில் உள்ள 109 கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள 15,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், 35,000 வேலையற்ற இளைஞர் யுவதிகள் மற்றும் 15,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைவர் என்ற எதிர்பார்ப்பில் திட்ட வரைவு தயார் செய்யப்பட்டது. 4 வருடங்களுக்குள் நிறைவடையும் என்ற எதிர்பார்ப்பில் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தில் முதற்கட்ட வேலைகளுக்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்றன. துறைமுக தளம் அமைப்பு மற்றும் அகழ்வு, கப்பல்கள் படகுகளை நிறுத்தும் வசதிகள், துறைமுக சுவர் அமைப்பு, வலை திருத்தம் மண்டபம், சனசமூக மண்டபம், சிற்றுண்டிச்சாலை, தனியார் விடுதிகள், துறைமுக முகாமையாளர் விடுதி, மேற்பார்வை கட்டடம், ஏல விற்பனை கட்டடம், சுங்க கட்டடம், மருத்துவ முதலுதவி மையம், வாகன நிறுத்தும் பகுதி, பொது மலசல கூடம், கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதி, எரிபொருள் வசதி, சுமைகளை இறக்கும் கட்டடம், மின் உற்பத்தி வசதி ஆகிய வசதிகளை கொண்டதான பாரிய துறைமுக திட்டமாக வரைபடம் தயாரிக்கப்பட்டது.
இந்த திட்டத்தை செயல்படுத்த விடாது சிலர் கடித பரிமாற்றங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் அனுப்பியிருந்தனர். எனினும் இந்த திட்டத்தை செயல்படுத்துமாறு பருத்தி துறையைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்தன. தற்போது ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்ற நிலையில் இந்தியாவும் சீனாவும் ஒப்பந்த அடிப்படையில் துறைமுக அபிவிருத்தி திட்டத்தை பொறுப்பேற்று செய்வதற்கான விருப்பங்களை வெளியிட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது பருத்தி துறை துறைமுக அபிவிருத்தி திட்டத்தை செய்வது யார், இந்தியா சீனா இடையே யாழ்ப்பாணத்தில் போட்டி என்பதாக காணப்படுகின்றது. யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய தலைப்பு செய்தியை தினக்குரல் பத்திரிகையினுடைய ஏனைய முதல் பக்க செய்தியில் மீதுங்கள் பார்வை செலுத்துவமாக இருந்தால், இரசாயன உர இறக்குமதியில் மேலும் 7 நிறுவனங்கள் அரசு அனுமதி வழங்கியது என்பதாக காணப்படுகின்றது. இரசாயன உர இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்ட பின்னர் 2500 மெட்ரிக் டன் யூரியா மற்றும் சிங் சல்பர்ட் ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கு மேலும் 7 நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்தன லோக்குஹேவா தெரிவித்துள்ளார். பழங்கள் மற்றும் பூந்தோட்டங்களுக்காக 2000 மெட்ரிக் டன் கலப்பு உரங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் 913 மெட்ரிக் டன் உரத்தினை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல அரசாங்கத்தினால் வழங்கப்படும் சேதன திருபகரத்தை உரிய முறையில் பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக உரங்களை பொதுவெளியில் அளிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை உரிய பிரிவுகளுக்கும் அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் சேதன திரவ உர போத்தல்களை அளிக்கும் செயற்பாடுகள் அரசாங்க சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதாகவும், தரமான திரவ உரங்கள் வழங்கப்பட்ட போதிலும் இயற்கை விவசாயத்தில் கவனம் செலுத்தும் அரசின் திட்டத்தை மாற்றியமைக்கும் நோக்கத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். உள்ளூர் திரவ உரமானது தொழில்நுட்ப குழுவினால் ஆய்வுக் கூடங்களில் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசினால் கொள்முனவு செய்யப்பட்டு கமநல சேவைகள் சம்மேளனத்தின் ஊடாக விநியோகிக்கப்பட்டது. உரத்தை பயன்படுத்திய பிறகு அதன் தரம் குறித்து முடிவு எடுப்பது விவசாயிகளின் கடமை. விவசாயிகள் உரங்களை அளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விவசாயிகளுக்கு உரத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் உர கையிருப்புகளை திருப்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது இரசாயன உர இறக்குமதியில் மேலும் 7 நிறுவனங்கள் அனுமதி வழங்கியது அரசு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல வெளிநாடுகளில் மூடப்படும் இலங்கை தூதரகங்கள் 31ஆம் தேதி 3 தூதரகங்களுக்கு பூட்டு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. செலவினங்களை குறைக்கும் நோக்கில் எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளிநாடுகளில் உள்ள 3 தூதரகங்கள் உயர் ஸ்தானிகர் ஆலயங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானம் எடுத்துள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயம், ஜெர்மனியில் உள்ள இலங்கை துணை தூதரகம் மற்றும் சைப்ரஸில் உள்ள இலங்கை துணை தூதரகம் ஆகியவற்றையே மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்றுள்ள இந்த முடிவு இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் பதவிகளின் வலையமைப்பில் மறுசீரமைப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாகும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் நிலவும் பாரிய பொருளாதார சவால்களின் பின்னணியில் இருதரப்பு உறவுகளை திறம்பட நடத்துவதை உறுதி செய்யும் அதே வேளையில் நாட்டுக்கு தேவையான வெளிநாட்டு கையிருப்புகளை பாதுகாத்தல் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையின் பணிகள் பதவிகளை பராமரிப்பது தொடர்பான செலவினங்களை குறைக்கும் நோக்கில் இந்த மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது வெளிநாடுகளில் மூடப்படும் இலங்கை தூதரகங்கள் 31ஆம் தேதி 3 தூதரகங்களுக்கு பூட்டு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக டாலர்களில் 25 வீதத்தை மத்திய வங்கிக்கு விற்க உத்தரவு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வணிக வங்கிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தல் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. வாடிக்கையாளர்களிடமிருந்து பணப்பரிமாற்றத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளும் டாலர்களில் 25 வீதத்தை இலங்கை மத்திய வங்கிக்கு விற்பனை செய்யுமாறு இலங்கையில் உள்ள அனைத்து வணிக வங்கிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதத்தை அனைத்து வணிக வங்கிகளுக்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் கையெழுத்திட்டு நேற்று அனுப்பி வைத்துள்ளார். இவ்வாறான பணப்பரிமாற்றத்தின் மூலம் கிடைக்கும் டாலர்களில் 10 வீதத்தை மட்டுமே வணிக வங்கிகள் மத்திய வங்கிகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என இதுவரை விதி இருந்த நிலையில் தற்போது இது 25 வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு நேற்று டிசம்பர் 27 முதல் உடனடியாக அமலுக்கு வந்தது. இலங்கையில் டாலர் கையிருப்பு மிக மோசமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் அரசாங்கம் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இவ்வாறான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் இந்த அறிவிப்பு குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷா டி சில்வா கண்டனம் தெரிவித்துள்ளார்.
செழிப்பும் சிறப்பும் நிறைந்த நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளும் தாங்கள் பெறும் அமெரிக்க டாலரில் 25% வரை விற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இலங்கை வணிக வங்கிகளின் நிகர வெட்டு வெளிநாட்டு நாணய இருப்பு ஏற்கனவே மோசமாக உள்ள நிலையில் இவ்வாறானதொரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது டொலர்களின் 25% மத்திய வங்கிக்கு விற்க உத்தரவு, வணிக வங்கிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தல் என்பதாக காணப்படுகின்றது. மற்றொரு செய்தி, வருகின்றார் சீன அமைச்சர், இலங்கையை மீட்பாரா என்பதாக காணப்படுகின்றது. சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி 2022 ஜனவரி 8 மற்றும் 9 தேதிகளில் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக நியூஸ் இன் ஏசியா இணையதளம் தெரிவித்துள்ளது. கடுமையான டொலர் தட்டுப்பாடு, வெளிநாட்டு முதலீடு இல்லாமை மற்றும் சர்வதேச நிதி மதிப்பீடுகளின் பாரிய வீழ்ச்சி போன்றவற்றால் இலங்கை நாட்டின் பொருளாதாரம் மோசமான நெருக்கடியில் இருக்கும்போது சீன அமைச்சரின் வருகை நிகழ்கின்றது. இதன் போதும் இலங்கைக்கான உதவியை பெய்ஜிங் நிர்வாகம் அறிவிக்கும் என்று கொழும்பில் அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அந்த இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் கருதி வாங் யி பல முதலீட்டு முன்மொழிவுகளை முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் வாங் யியின் பயணத்தை தொடர்ந்து பல பெரிய அளவிலான சீன முதலீடுகள் இலங்கைக்கு வர வாய்ப்புள்ளதாக சீனாவுக்கான இலங்கை தூதுவர் பாலித ஹோகன தெரிவித்துள்ளார். கேரவலப்பட்டி அனல் மின் நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்துக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் சர்ச்சைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் சீன மின்சார உற்பத்தியாளர்கள் மின்சாரத்துறையில் முதலிடம் முன்வருவார்கள் என்றும் ஹோகன குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது வருகின்றார் சீன அமைச்சர், இலங்கையை மீட்பாரா என்பதாக காணப்படுகின்றது. அதுபோல் மற்றொரு செய்தி, பேருந்து கட்டணம் 8% அதிகரிக்கும் என்பதாக கேள்விக்குறியுடன் அந்த செய்தி காணப்படுகின்றது. பஸ் கட்டணத்தை 8% அதிகரிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் இன்று அல்லது நாளைய தினத்துக்குள் வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி தற்போது 14 ரூபாவாக காணப்படும் ஆக குறைந்த கட்டணம் 16 ரூபாய் வரையில் 2 ரூபாவினால் உயர்த்தப்பட உள்ளதுடன் மற்ற கட்டணங்கள் 8% அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் பஸ் கட்டணத்தை 20% அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே பஸ் சங்கங்கள் இருக்கின்றன. இதனால் 8% அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ளாதிருப்பதற்கு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் திட்டமிட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து பஸ் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் கடந்த வாரத்தில் போக்குவரத்து அமைச்சு அதிகாரிகளுக்கும் பஸ் சங்கங்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டது. ஆனபோதும் எவ்வாறு கட்டணங்களில் மறுசீரமைப்பை செய்வது என்பது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போக்குவரத்து அமைச்சினால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி 8% அதிகரிப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது பேருந்து கட்டணம் 8% அதிகரிக்கும் என்பதாக கேள்விக்குறியுடன் காணப்படுகின்றது. அதே போல டொலர் மாஃபியாவின் வஞ்சகர் மத்திய வங்கி ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பதான ஒரு செய்தியும், சமையல் வாயு வெடிப்பு சம்பவங்கள் முன்னரும் இடம்பெற்றிருக்கின்றன, ஜனாதிபதி கூறுகின்றார் என்பதான செய்தி உள்ளிட்ட செய்திகள் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. என்றும் நிகழ்ச்சிக்கு வழங்குமை போன்றே அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்ட் அமௌண்ட், அதே போன்று ஒளிபரப்பில் தொழில்நுட்பத்தில் உதவிய ஜோனிஸ்டனுடன் விடைபெற நான் கனகநாயகம் பரோதியன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.